பிரியமானவர்கள், அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் கூடி வரணுங்கிற வாஞ்சு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கோடிட்டு போட்டு காட்டுகிறார் உன்னுடைய மைண்ட் செட்டை குறித்து எச்சரிக்கையாயிரு. இட் இஸ் நாட் ஓன்லி அன் திரும்பவும் சொல்லுகிறேன், அவுட்வர்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூடி வருவதல்ல. கூடி வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, God is not deceived. தேவனே நாம் ஏமாற்ற முடியாது, தேவனே நாம் வஞ்சிக்க முடியாது, தேவனை நாம் கேலி பரியாசமும் செய்ய முடியாது. அவரை தொழுது கொள்ள வருகிறோம் என்றால் அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அடிக்கடியாக இந்த சிறு பிள்ளைகளுக்கான இந்த பாடல் நர்சரி ரைம், அது நர்சரி ரைம் அல்ல, அது ஒரு நல்ல தத்துவ பாடல். ஒரு நாள் ஒரு பூனை குட்டி கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற மகாராணியை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இங்கிருந்து இங்கிலாந்துக்கு பிரயாணப்பட்டு போனதான். இந்த பூனைக்குட்டி இங்கிலாந்துக்கு போனதான் போய்விட்டு திரும்பி வருகிறது. இந்த பூனைக்குட்டியை கொஞ்ச நாள் காணவில்லை என்றவர்கள் இந்த பூனைக்குட்டியை பார்த்து கேட்டார்களாம், பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே எங்கே போனேன், நான் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற ராணியை பார்க்க போனேன் என்றது. போய் என்ன பண்ணினா என்றால், அந்த அங்கே இருந்த ஒரு எலியை, எலியோடு விளையாண்டினேன், எலியை பயமுறுத்தினேன் என்று சொன்னதான். அங்கே போனாலும் இந்த பூனையினுடைய சுபாவம் எலியை பயமுறுத்துகிற சுபாவம். பூசிக்கேட் பூசிக்கேட் வேக பீன், ஐ வென்ட் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ த, வாட் டிட் யூ டூ த, ஐ ஃப்ரைட்டன்ட் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். அதனுடைய சுபாவம் மாறவில்லை. ஆராதனைக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், திருவிருந்து எடுக்கணும், எல்லாம் வாஞ்சிக்கிறீங்க, சுபாவம் மாறி இருக்குதா? சுபாவம் மாறி இருக்குதா? சுபாவம் மாறாமல் பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வந்தாலும் ஒன்று தான், வராவிட்டாலும் ஒன்று தான்.